இன்றைக்கி அர்மீனியன் குக்கும்பர், அதாவது பிஞ்சு வெள்ளரி, அதை வந்து அறுவடை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எவ்வளோ காய்கள் கிடைக்குதுங்க பார்க்கலாம். இந்த பிஞ்சு வெள்ளரி ஒரு முலாம்பழம் வெரைட்டியை வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு அர்மீனியன் அப்படிங்கிற ஒரு நாட்டில் வந்து பயிரிடப்பட்டதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம இதில் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு புடலங்கா மாதிரி தான் இருக்குது. இது வந்து வெள்ளரிக்காயின்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஆனால் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் எல்லாமே நார்மல் நம்மளோட நாட்டு வெள்ளரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதோடய விதைகளும் அதே மாதிரி தான் இருக்குது. தோல் மட்டும் கொஞ்சம் முழு முள்ள, அதாவது சொர சொரன்னு கொஞ்சம் இருக்கும், அதை மட்டும் நீக்கிட்டு கொஞ்சம் முழங்கு தான் இருக்கும், முள்ளுன்னு சொல்ல முடியாது. அதை மட்டும் மேலாப்பில் நீக்கிட்டு உள்ளே வந்து இருக்கிறது சதை எல்லாமே வந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நான் நிலத்தில் தான் வந்து போட்டிருக்கிறேன், கீழே தரையில் தான் வந்து போட்டிருக்கிறேன். இது மாடி தோட்டம் வீடு தோட்டம் ரெண்டுலேயுமே ஈஸியாக வளர்க்கலாம். நான் விதை போட்டு தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டு வரேன். இப்போ வரைக்குமே மண்ணில் இருக்கிற சத்துக்களை எடுத்துகிட்டே காய்கள் வந்து திரட்சியாக வந்து கிடச்சிருக்குது. நிறைய வந்து வெள்ளரி வகை நம்ம வந்து பயிரிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு இதில் தான் பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஆர்வத்தில் தான் முதல் முதலாக பிஞ்சு வெள்ளரின்னு சொல்லி மாடி தோட்டம் செஞ்சு அவங்ககிட்டருந்து விதை வாங்கி போட்டேன். நான் எதிர்பார்த்ததை விட தாறு மாறாக காய்க்குது. கிட்டத்தட்ட இது ஒரு நாலாவது அறுவடை, 30 காய் பக்கம் வந்து அறுவடை பண்ணியிருப்போம். இது பிஞ்சாக இருக்கும்போது அறுவடை பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸே இல்லைங்க அந்த வெள்ளரிக்கும் நாட்டு வெள்ளரிக்கும் இந்த வெள்ளரிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. ஆனால் இது வந்து முக்கால்வாசி ஊறுகாய்க்காக தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் வந்து இதில் இது வந்து ஹைப்ரிட் தான் நினைக்கிறேன். இது அதனால் நான் வந்து கூகுள் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சது இது வந்து அர்மீனியன் குக்கும்பர், அர்மீனியன் அப்படிங்கிற ஒரு நாட்டிலேருந்து வந்து முதல் முதலாக பயிரிடப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இது வந்து முலாம்பழம் வெரைட்டி, பிஞ்சு வெள்ளரி வந்து முலாம்பழம் ஓட குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நிறைய காய்கள் வந்து கிடச்சிருக்கு. இதில் எப்பவும் போல் ஆண் பூக்கள் பெண் பூக்கள் ரெண்டுமே இருக்குது. என்ன தான் அதிகமான ஆண் பூக்கள் வந்து வச்சாலுமே பாலினேஷன் நடந்தால் மட்டுமே காய்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இலையில் கொஞ்சம் ஓட்டமாக விழுந்து கொஞ்சம் நோய் தாக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் விதை போட்டு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலேயே ஆகப்போது கொடிகள் படர்ந்து நம்மளுக்கு காய்களும் கொடுத்ததுக்கப்புறம் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சுகள் வந்து அங்கங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து வெள்ளரி வந்து அறுவடை பண்ணணும், வெள்ளரி வந்து நம்ம வீட்டு தோட்ட மாடி தோட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த ரகத்தை வந்து ட்ரை பண்ணலாம். நாட்டு வெள்ளரி எப்படி இருக்குமோ அதே இதில் தான் இருக்குது. ஆனால் சைஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து வருது. நாட்டு வெள்ளரி 1.5 அடியிலேருந்து 1 அடிக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட இது வந்து 2 அடிக்கு வந்து காய்க்குதுங்க. பந்தல் முறையில் வளர்த்தோம் அப்படின்னா நல்ல நீளமான காயை, புடலங்காய் சைஸ் எப்படி புடலங்காய் வந்து பந்தலில் வளர்க்கும் போது நீளமாக வந்து காய்க்குதோ நீட்ட புடலை மாதிரி, அந்த மாதிரி சைஸில் வந்து எடுக்கலாம். இது வந்து நான் நிலத்தில் போட்டதே பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக வந்து காய்ச்சிருக்குது. இந்த காயை நான் விதைக்காக இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். கொஞ்சம் புதராட்டம் இருந்தது, கொஞ்சம் ஏமாந்துட்டேன். அறுவடை பண்ணும்போது இந்த காய் வந்து தப்பிச்சிருச்சு, கொஞ்சம் முத்தி போனதுனால சரி இது விதைக்காக விட்டுடலாம், ஏன் பிடிங்கி வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே செடியிலேயே விட்டுட்டேன். இதோட சைஸ் மட்டும் பாருங்கள், 1.5 அடி, 1.5 அடி, 1.5 அடி, 2 அடி, 2 அடி நீளத்துக்கு வந்து காய்ச்சிருக்குது. எனக்கு இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். நான் அந்தளவுக்கு எனக்கு எதுவும் சாதனை பண்ணின மாதிரி நான் சத்தியமாக இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சைஸில் வெள்ளரிக்காயை வந்து நான் பார்த்ததும் இல்லை. அது வந்து என்னுடைய வீட்டு தோட்டத்தில் நான் வந்து வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸ் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளரி பழத்தில் இருந்து தான் விதைகள் எடுத்து நம்மளோட ஆடிப்பட்டத்துக்கு வந்து என்னுடைய வீட்டு தோட்டத்தில் வந்து பயிரிட போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக மாடித்தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு என்கரேஜாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இனி ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, ஹாப்பி கார்டனிங்.